புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்துவதற்கு பிரித்தானிக்கா புதிய நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய பிரான்ஸ் அதிகாரிகளுடன் இணைந்து புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை பிரித்தானிக்கா எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளனர். பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் இடையும் பிரித்தானியா உள்துறை அலுவலகத்திற்கு பெரும் சிக்கலாக அமைந்தது. இந்நிலையில் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்துவதற்காக சட்டவிரோத புலம்பெயர்வோரை ருவாண்டா நாட்டிற்கு நாடுகடத்த திட்டம் முதலான பல்வேறு நடவடிக்கைகளை பிரித்தானியா செய்து வருகின்றது. புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்சுக்கு கொடுக்கும் தொகையை 63 மில்லியன் பவுண்டுகளாக பிரித்தானியா உயர்த்தியுள்ளது. ஆஸ்திரியா நாட்டில் மத்திய வெளிவகாரத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் அந்நாட்டின் வெளிவகார மந்திரியான அலெக்சாண்டர்ஸ் கொலன்பார்க்கை சந்தித்து பேசினார். அதன்பின் இரு நாட்டு மந்திரிகளும் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினர். அப்போது மத்திய மந்திரி ஜெய்சங்கர் பேசியதாவது, பயங்கரவாதத்தினால் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் பற்றிய ஆஸ்திரிய நாட்டு தலைவர்களுடன் பேசினேன். எல்லை கடந்த பயங்கரவாதம், வன்முறை, தீவிரவாதம் மற்றும் அடிப்படைவாதம் உள்ளிட்டவற்றை பற்றியும் நாங்கள் விரிவாக பேசினோம். போதைப் பொருட்கள், சட்டவிரோத ஆயுத விற்பனை மற்றும் பிற வடிவிலான சர்வதேச குற்றங்கள் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று ஆழ்ந்த தொடர்பில் இருக்கும் போது மேற்குறிப்பிட்ட பயங்கரவாத விளைவுகளை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் அடக்கிவிட முடியாது. இந்த பயங்கரவாதத்தின் மையம் இந்தியாவுக்கு மிக அருகே அமைந்துள்ளது. எங்களுடைய அனுபவங்கள் மற்றும் பார்வைகள் பிறருக்கு பயனுள்ளவையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் போப் ஆண்டவர் 16 பெனடிக்ட் உடல்நலக்குறைவால் கடந்த சனிக்கிழமை மரணமடைந்தார். 600 ஆண்டுகால வரலாற்றில் பதவி விலகிய ஒரே போப் ஆண்டவராக இவர் அண்மை காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் வாடிக்கனில் அவரது உயிர் பிரிந்தது. முன்னாள் போப் ஆண்டவரின் மறைவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், பிரேசில் அதிபர் லுலா உட்பட உலகத் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போப் ஆண்டவர் 16 பெனடிக்டின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக வாடிக்கனில் உள்ள செயின்ட் பீட்டர் பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளூர் நேரப்படி காலை 9 மணி முதல் மக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டனர். அதிகாலையிலிருந்தே மக்கள் பேராலயத்திற்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முதல் நாளான நேற்று 10 மணி நேரம் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 25,000 பேர் அஞ்சலி செலுத்தியதாக வாடிக்கன் அதிகாரிகள் தெரிவித்தனர். வரும் 5ஆம் தேதி காலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் எனவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் ஒரேகான் மாநிலத்தில் ரயில் நிலையத்தில் தன் தாயுடன் நின்று கொண்டிருந்த 3 வயது குழந்தையை பின்னால் இருந்த ஒரு பெண் ஈவு இரக்கமின்றி தண்டவாளத்தில் தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி நடந்த இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி பதிவை மல்ட்னோமா கவுண்டி மாவட்ட வழக்கறிஞர் அலுவலக இணையதளத்தில் போஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய பெண் 32 வயது நிரம்பிய பிரியன்னா லேஸ் ஒர்க்மேன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர் குழந்தையை தள்ளிவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியுமின்றி மீண்டும் இருக்கையில் அமர்ந்தார். நின்றிருந்த மற்றவர்கள் இதை பார்த்து பதறிப்போனார்கள். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி தண்டவாளத்தில் இருந்து குழந்தையை தூக்க ஓடினர். ரயில் வருவதற்குள் ஒரு நபர் குழந்தையை பாதுகாப்பாக இழுத்து பிளாட்பாரத்திற்கு அழைத்து வந்தனர். இதனால் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தண்டவாளத்தில் விழுந்ததில் குழந்தைக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை பார்த்த பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர். இந்த கொடூரமான செயலுக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த பெண் ஏன் அப்படி செய்தார் என்று புரியவில்லை என ஒரு பயணி குறிப்பிட்டார். குழந்தையை தள்ளிவிட்ட பெண் கைது செய்யப்பட்டு அவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாமீன் வழங்காமல் அவரை காவலில் வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனி புயல் வீசியது. இதனால் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்கள் பனியால் சூழப்பட்டன. வீதிகளில் பல அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் உறைந்து போயிருந்தது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். இந்த பனிப்புயலில் சிக்கி 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர். இந்த சோகம் மறைவதற்குள் தற்போது அமெரிக்காவில் 2 நாட்களாக பலத்த மழை கொட்டி வருகின்றது. கலிபோர்னியா மற்றும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் தொடர்ந்து கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் வீதிகளில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறுகளிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது. பல பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து வெள்ளத்தில் பல வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதையடுத்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயுள்ளது. பல இடங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பனிப்புயலை தொடர்ந்து தற்போது பெய்து வரும் மழை அமெரிக்காவை புரட்டி போட்டுள்ளது. உக்ரைன் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் 63 ரஷ்ய துருப்புகள் உயிரிழந்துள்ளனர்.
மெகிஃப்கா நகரில் ரஷ்ய வீரர்களின் தற்காலிக ராணுவ தளத்தில் உக்ரைன் ராணுவம் தாக்குதலை நடத்தியது. ஹிமரஸ் ஏவுகணை அமைப்பிலிருந்து உக்ரைன் படைகள் 6 ராக்கெட்டுகளை வீசியதாகவும் அவற்றில் 2 சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது. ஆனால் கிழக்கு டொனெக்ஸ் பகுதியில் ரஷ்ய துருப்புக்கு நிலை கொண்டிருந்த பகுதியின் மீது உக்ரைனிய படைகள் ராக்கெட்டுகளை வீசியதில் 63 பேர் கொல்லப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமையன்று மெகிக்காவில் உள்ள பள்ளி கட்டிடத்தில் 400 அணி திரட்டப்பட்ட ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 300 பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைனின் ஆயுத படைகளின் மூலோபாய தகவல் தொடர்பு இயக்குநரகம் தெரிவித்தது. ஆனால் தொழிற்கல்வி பள்ளி பற்றிய ரஷ்ய அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. இதற்கிடையில் உக்ரைன் மீது மற்றும் ஒரு இரவு நேர தாக்குதலில் ரஷ்ய பல வெடிக்கும் அல்ல விமானங்களை நிலைநிறுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சீனாவிலிருந்து வரும் பயணிகளிடமிருந்து கோவிட் நெகட்டிவ் சோதனை தேவைப்படும் நாடுகளின் பட்டியலில் கட்டார் இணைந்துள்ளது. பயணிகள் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் கோவிட் சோதனை முடிவு சமர்ப்பிக்க வேண்டும். தடுப்பூசி நிலையை பொருட்படுத்தாமல் கோவிட் பரிசோதனை கட்டாயம் என்று கட்டாரின் மாநில செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கட்டாரில் இந்த நடவடிக்கைகள் இன்று முதல் அமலுக்கு வரும். இதற்கமைய நடவடிக்கையை விதித்த முதல் வளைகுடா நாடு கட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டாருக்கு முன் பல நாடுகள் சீனாவிலிருந்து பயணிப்பவர்கள் மீது புதிய கோவிட் தடைகளை விதித்துள்ளன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, கனடா, இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா, மொரோக்கோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஸ்வீடன் ஆகிய நாடுகள் சீனாவிலிருந்து வருபவர்களுக்கு இந்த கோவிட் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளன. அதே நேரத்தில் மொரோக்கோ ஒரு படி மேலே சென்று சீனாவிலிருந்து அனைத்து பயணிகளின் நுழைவை முற்றிலும் தடை செய்துள்ளது.